அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். ஒரு கண்காட்சி நடக்குது, எக்ஸ்போ அப்படின்னு சொல்கிறோமே, கண்காட்சி, ஓவிய கண்காட்சி நடக்குது. அதில் உலக புகழ்பெற்ற தலைவர்கள் படங்கள்லாம் மாட்டியிருக்கிறாங்க. ரெண்டு பேர் அதை பார்க்குறதுக்காக வந்தாங்க. ஒருத்தர் கேட்டார், இவர் யாருங்க அப்படின்னு. இவர் பெரிய மேதைங்க, அறிவியல் மேதை அப்படின்னார். அப்படியா, அவர் என்னங்க கண்டுபிடிச்சார்? என்ன அப்படி கேட்டீங்க? தண்ணியை கண்டுபிடிச்சதே அவர் தான். தண்ணியை கண்டுபிடிச்சாரா? சரி சரி அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் இன்னொரு படம் இருக்குது, இவர் யாருங்கன்னா, இவர் அவரை விட பெரிய மேதைங்க. அப்படியா? ஆமாங்க, சாதாரணம் இல்லை, இவர் அவரை விட பெரிய விஷயம் கண்டுபிடிச்சார். அப்படி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இவர் தான் நெருப்பை கண்டுபிடிச்சாருன்னு. நெருப்பை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு இவருக்குள்ளேயே ஒரு யோசனை இருக்குது. அடுத்தாப்பில் ஒரு படம், அது பார்க்கறதுக்காக போனவர், இவர் யார், என்ன கண்டுபிடிச்சார்னு இவர்கிட்ட கேட்கறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. சரி கேட்போமே அப்படின்னு, இவர் யாருங்க? இவர் மற்ற ரெண்டு பேரோட பெரிய ஆளுங்க. ஏங்க, எதங்க கண்டுபிடிச்சாரு? அட, மண்ணை கண்டுபிடிச்சவரே அவர் தாங்க அப்படின்னா. அடுத்தாப்பில் ஒரு படம் மாட்டியிருக்குது. இவர் இப்படி தயங்கி தயங்கி, என்னங்க பெரிய பெரிய மேதைகள் படங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இவர் எதங்க கண்டுபிடிச்சார்? இவர் தாங்க மற்ற மூணு பேரையுமே கண்டுபிடிச்சாருன்னார். இதால் பார்த்தான், இது என்னடா, இடம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குதே. ஒருத்த தண்ணியை கண்டுபிடிச்சானா, ஒருத்த மண்ணை கண்டுபிடிச்சானா, ஒருத்த இந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சானா, வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? உலகத்தில் நாம் கூட இப்படித்தான் பல சமயங்களில் கடவுள் என்கிற மகத்தான சக்தியை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம். அந்த விவாதம் என்பது கடைசியில் அர்த்தமற்ற ஒன்றாக மாறிப்போய் விடுகிறது. காரணம், விவாதங்கள் என்பது ஒரு எல்லையை தொடுகிற பொழுதுதான் அந்த விவாதத்திற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்று வரைக்கும் கடவுள் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு விவாதம் முடிவுக்கு வருகிறதா? அதை பற்றி நாம் முடிவுக்கு வராததற்கு என்ன காரணம் என்றால், இது விவாதத்தினால் முடிவுக்கு வர முடியாத விஷயம் என்பதையே நாம் புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் இருக்கா இல்லையான்றதை விவாதித்து முடிவு பண்ண முடியுமா? கண்ணதாசன் போகிற போக்கில் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறார், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அவன் இல்லை, தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். கண்ணாசன் வார்த்தையில் விளையாடுப்பாருங்க, வெறும் சிலைன்னு ஒரு வார்த்தை போட்டார். தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலைனா அது சிலைதான்னு எழுதினா கூட அர்த்தம் புரியுது. அந்த தத்தகாரத்துக்காக வெறும் சிலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார் இசைக்காக. இருந்தால் கூட வெறும் கவிதை வரியாக அதை எடுத்து பார்க்குறப்போ இன்னும் ஆழமானதாக மாறுகிறது. வெறும் சிலை என்றால் அது சிலைதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலைகளில் கூட அழகும் கவித்துவமும் எழிலும் நிரம்பிய அற்புதமான சிலைகள் உண்டு. அந்த சிலையிலே இருக்கிற அந்த அழகை ரசிப்பதற்கு கூட ஒரு நுட்பமான பார்வை வேண்டும், ஒரு ரசனை வேண்டும். அந்த ரசனையும் பார்வையும் இல்லாதவனுக்கு அது வெறும் சிலையாகத்தான் காட்சியளிக்கும். என்னடா இது, சிலைப்பா, ஏதோ யானை சிலை, பூனை சிலை, கரடி சிலை அப்படின்ட்டு போவான். அந்த சிலையினுடைய அழகை ரசிப்பதற்கே ஒரு மனம் வேண்டும், பக்குவம் வேண்டும். அப்படிங்கிறப்போ கடவுளை உணர்வதற்கும் கொண்டாடுவதற்கும் எவ்வளவு பக்குவம் வேண்டும்? இது எதுவுமே இல்லாமல் இல்லை இல்லை அப்படின்ட்டு போனால் உண்மைதான் இல்லைதான். அதைத்தான் சொல்லுகிறார், தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். என்ன என்றால், என்ன காரணம் என்றால், அது கடவுளாவதும் சிலையாவதும் அதை பொறுத்தது அல்ல, உன் பார்வையை பொறுத்தது. ஒரு அம்மா குழந்தைய தூக்கி தங்கம் அப்படின்னு கொஞ்சறாங்க, இப்போ அது தங்கமா குழந்தையா? அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது தங்கம். இந்த பிறவி முழுக்க நாம் முயற்சி செஞ்சாலும் நம்ம கண்ணுக்கு அது தங்கமாக தெரியவே தெரியாது. ஏன்? பார்க்கின்ற பார்வையில் இருக்கிறது. மஜ்னு லைலான்னு உலக புகழ்பெற்ற காதலர்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும்ல. அந்த லைலாவை பார்த்துட்டு, ஏய் என்னடா இவ பின்னாடியா இப்படி நீ பைத்தியமா அலையிற, இது என்ன ஒரு பெரிய அழகு, இது பின்னால் இப்படி பைத்தியமாக அலையிறையே அப்படின்னு கேட்குறாங்க. மஜ்னுனாலே பைத்தியம் தான், அவன் பேர் கயஸ் அப்படின்னு பேர். நண்பர்கள் கேட்கிறார்கள், இந்த லைலாவினுடைய என்ன அழகு என்று நீ பார்த்து ரசித்து இவளுக்காக பைத்தியமாக திரிகிறாய், உனக்கே இது நன்றாக இருக்கிறதா? அவன் ஒரு பதில் சொல்கிறானா, லைலாவின் அழகை ரசிக்க மஜ்னுவின் கண்கள் தேவை, இது உங்களுக்கு புரியாதுன்னா. அந்த அழகை ரசிப்பதற்கு மஜ்னுவினுடைய கண்கள் இருந்தால்தான் அதை ரசிக்க முடியும், வேறு யாராலும் அது இயலாது என்றால் என்ன பொருள்?
பார்க்கின்ற பார்வையில்தான் ஒரு விஷயம் தெய்வமாகிறதா சிலையாகிறதா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. உளன் எனில் உளன், அவன் உருவம் இவ்வுருவுகள், கம்பன் எழுதுகிறான். உளனலன் எனில் அலன், அவன் அருவம் இவ்வருவுகள். கடவுள் இருக்கிறானா இல்லையா என்பது யார் பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்ததே தவிர பார்க்கின்ற பொருளில் அது இல்லை. பார்க்க தெரிந்தவர்கள் பாக்கியவான்கள், கேட்க தெரிந்தவர்கள் காதுள்ளவன் கேட்க கடவான் என்று வேறு ஒரு சமயத்தினுடைய ஞானியும் அதைத்தான் குறிப்பிடுகிறார். சொல்லப்போனால் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு சமயம் என்றே கிடையாது, எல்லா சமயமும் அவர்களுடையதுதான். இதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் நமக்குள்ளேயும் வேறுபாடு இருக்காது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.